ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நெகட்டிவ் டைமண்ட் பஸ் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது பனானா மல்புவா ரெசிபி. இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு டம்ளர் பால், ரெண்டு ஸ்பூன் ரவை, ஒரு கப் ஜீனி, கொஞ்சோண்டு கேசரி பவுடர், முந்திரி பருப்பு கொஞ்சம், ஏலக்காய் ரெண்டு, சோடா உப்பு கொஞ்சம், வாழைப்பழத்தை நம்ம வந்து பால் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எப்படி இந்த ரெசிபி செய்யலாம்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாழைப்பழம் பாலோ அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கலவையில் வந்து கோதுமை மாவு ஒரு கப்பை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அடுத்து எடுத்து வச்ச பாலை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி வந்து இதுக்கு சேர்க்கக்கூடாது, பால் தான் நம்ம சேர்க்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு பால் ஊற்றி திரும்ப மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா எழுகலாம் எடுத்து வச்சுக்குவோம். சோடா உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த மாதிரி ஊற்றுற அளவுக்கு இந்த பதத்தில் இருந்தால் போதும். அடுத்ததாக நம்ம ஜீனிப்பாகு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் நம்ம ஜீனியை கொட்டி, ஜீனிப்பாகு ரெகுலராக பண்ணுறது தான், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். இதில் வந்து ஒரு கப்பு ஜீனிக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் ஏலக்காய் உள்ளே போடுங்க. இப்போ ஜீனி கரைஞ்சிருச்சு. அடுத்து வந்து அந்த கேசரி பவுடர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் போட்டுட்டு ஜீனி பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். பாகு ரெடி. அடுத்து நம்ம எடுத்து வச்ச மிக்ஸ் பண்ண மாவில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்போ மாதிரி நம்ம சுட போகிறோம். அதுக்கு ஒரு தாளியில் எண்ணெய் ஊற்றிட்டு, கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பொறிச்சு அதை எடுக்க போகிறோம். அந்த மாவை வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மாவை வச்சு நம்ம மல்புவா ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க, ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் ஊற்றிடலாம், போட்டுடலாம். இது நல்லா ஃபுல்லாக டிப்பாகிற மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ணிடுங்க. நல்லா ஊறிடுச்சு, இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ நமக்கு சுவையான மல்புவா பனானா மல்புவா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம டெக்கரேட்டிவ்க்கு கொஞ்சம் முந்திரி பருப்பை கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஜீரா பாகையும் ஊற்றிருக்கோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் பஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.